இல்லை சும்மா சொன்னேன், ஆடியோலாம் கரெக்டாக தான் இருக்குது, சும்மா ஒரு ஜாலி ஃபன்னுக்காக பண்ணேன், சாரிங்க. வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை, ஆனால் அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னே சொல்லிக்கலாம். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுறாரு, அது வந்து வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ன பண்ணாரோ அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் டே இன்னொரு பிளேயர் ஃபுட்பால் பிளேயரும் பண்ணியிருக்காரு. அவர் பேர் பால் போக்பா, அவர் ஃப்ரெஞ்சு நாட்டோட ஃபுட்பால் பிளேயர். இது ரெண்டுத்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்க போகிறது, ஆனால் ரொம்ப முக்கியமானவங்க இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொருத்தரை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேங்க. ரூப் சந்தர்னு சொல்லிட்டு என்னோடய லாஸ்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. ரூப் சந்தர் ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த மாதிரி ஒரு கமெண்ட் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேஷனலாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், மறுபடியும் சொன்னால் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் தான். அண்ட் உங்கள் பேரை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சேன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லி நினச்சேன். அண்ட் இந்த வீடியோ கடைசியில் வந்து நான் உங்களுக்கு ஒரு வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று வச்சுருக்கிறேன். ஓகே, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உடனே தள்ளிட்டு போய் லாஸ்ட்டில் போய் என்ன கேள்வியும் பார்க்காதீங்க, கொஞ்சம் வீடியோவையும் பார்த்துடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, என்னால் முடிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கன்வே பண்ணுறேன், உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அந்த கடைசியில் நான் கேட்க போகிற க்வெஸ்சனுக்கு பதிலும் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ராஜ்மோகன், வெல்கம் டு ரேடியோ பிக்சர்ஸ். கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காடுறாரு ஆஃப்டர் த மேட்ச். அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்து, பொதுவாக ஒரு பிளேயர் உட்காடுறாங்க இல்லை ஒரு செலிபிரிட்டி உட்காடுறாங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உட்காடுறாங்கன்னா அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ஸ்பான்சர்ஸோட பேனரை பின்னாடி வச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமான ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ப்ராடக்ட்லாம் அந்த டேபிளில் ஈஸியாக விசிபிள் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நிறையா படத்தில் நிறையா ஒரு சோர்ஸஸில் இதை கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். அது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கோகா கோலா கம்பெனி வந்து அவங்களுமே இந்த மேட்ச்சுக்கு வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஸ்பான்சர் தான். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பிராண்டை கொண்டு வந்து சேர்க்கணும், கொண்டு வந்து இன்னும் அந்த ப்ரமோட் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த டேபிளில் ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது, அப்புறம் ரெண்டு கோக் பாட்டில் இருக்குது. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ உட்காராரு. உட்காந்தோன்னே ஜஸ்ட் என்ன நினச்சாலும் தெரியல, அழகாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னும் ஆப்வியஸாக பார்த்துருப்பீங்க. என்ன நினச்சாருனா, என்ன பண்ணார்னா, அந்த ரெண்டு கோக் பாட்டில் எடுத்து அந்த விஷன்லேருந்து கேமராலேருந்து தள்ளி வச்சுட்டு தண்ணி எடுத்து ஆக்குவா அப்படின்னு காட்டியிருப்பார். அந்த ஆக்குவான்னா ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும், தண்ணி இல்லையா, தண்ணி குடிங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்றது. ஒரு ரெண்டு செகண்ட் தான் மிஞ்சி போனால், ஒரு அஞ்சு செகண்ட் கிளிப்பு தாங்க இது. அவர் பண்ண ஒரு விஷயத்தோட அஞ்சு செகண்டில் அது முடிஞ்சிருக்கும். அதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கோகோ கோலா கம்பெனி வந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெவரேஜஸில் டாப் லீடிங்கில் இருக்கிறவங்க. அண்ட் அந்த கோகோ கோலோட ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சேஃபாக பாதுகாக்கப்படுற ஒரு ஃபார்முலாவாக இப்போ வச்சுருக்காங்க. எப்படி இந்த கேஎஃப்சி ஒரு டேஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்கும், எல்லா கம்பெனியுமே ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை எப்போவுமே அந்தந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்யூர்டாக சேஃபாக வச்சிருப்பாங்க. அதில் முக்கியமாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கோகோ கோலா தான். அந்த கோகோ கோலா பிராண்ட் வந்து 1886 மார்க்கெட்டில் இருக்குது. 886 கொண்டு வந்துட்டாங்க. 1889 கோகோ கோலா விற்பனைக்கு இந்த சேலெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிராண்டு பெவரேஜஸில் ரொம்ப டாப்பில் இருந்த பிராண்டு, அவர் ஒரு அழகாக ஒரே ஒரு விஷயம் அதை மட்டும் அப்படி அந்த பக்கம் தூக்கி வைக்கிறாரு, $4 billion க்ளோஸ் அவர் அப்படி பண்ணோன்னே. ஏன்னா அவரோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 300 million ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் பேக்கப் வச்சிருக்கிறவர் அதை எடுத்து அப்படி வச்சோன்னே அதை கோகோ கோலாவோட அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சேல் ஆகிற ரேஷியோ அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி டக்குன்னு இறங்கி அதை டோட்டல் லாஸ் கேல்குலேட் பண்ணுறப்ப $4 billion அவுட்டு. பாருங்க ஒரு ஒரு செலிபிரிட்டியோட பவர் எப்படி இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லை, கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், டாட்டூ கூட போட்டுக்க மாட்டார், ஏன்னா அவர் வந்து ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணுறவருன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை பண்ணோடனே அதோட எஃபெக்ட் ரொம்ப பெருசாக மாறுனுச்சு. அது இது வந்து நடந்தது டியூஸ்டே. ஓகே, டியூஸ்டே நடந்துச்சு. வெனஸ்டே அடுத்த மேட்ச் நடக்குது, ஃப்ரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. இந்த ரெண்டு மேட்ச்சில் வந்து ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஃப்ரான்ஸ் ஜெயிச்சோடனே அவரோட டீம்லேருந்து பால் போக்பா வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு உட்கார்றாரு. அங்கே இந்த மாதிரி ரெண்டு கோக் பாட்டில் இருக்குது, ஹைனக்கன் பீர் இருக்குது. ஓகே, ஹைனக்கன் பீர் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அவர் என்ன பண்ணார், இந்த வாட்டி ஹைனக்கன் பீர் எடுத்து தள்ளி வச்சிட்டார். இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கலான்னு வச்சுங்களேன். அது என்னென்னா, ஹீனக்கன் பியர் வந்து ஜெர்மன் பிராண்ட், ஜெர்மன் தான் வந்து தோத்து போனாங்க, இவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, அதுக்கு அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அண்ட் ரெண்டாவது ரொம்ப கன்சிடரேட்டிவ்னா, இவர் வந்து முஸ்லீம், யார் போல் போக்பா வந்து முஸ்லீம். அவங்க வந்து அவங்க மதம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்கஹால் கன்சப்ஷனாக இருக்கட்டும் இல்லை எனி வீட் கன்சப்ஷன்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அது வந்து ஆகாது. அவங்க வந்து ரொம்பவே அவரோட மதப்பற்ற வந்து பின்பற்றவர், அதனால் வந்து எடுத்து வச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து லட்சதீப்பில் விஷயத்தை அந்த வீடியோவிலுமே சொல்லியிருப்பேன், முஸ்லீம்ஸ் யாருமே வந்து இந்த ஆல்கஹால் கன்சப்ஷனை வந்து எதிராக தான் நினைப்பேன், அவங்க மதத்துக்கே வந்து அது எதிரான ஒரு விஷயம் தான் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க, பட் பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. இந்த ரெண்டுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களோட சொந்த கருத்தை முன்வைக்கிறது மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்றது தான்
எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கொக்கோகோலா வந்து இதுக்கு பதிலுமே கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து டேபிளில் தண்ணி பாட்டிலும் வச்சுருக்கோம், அண்ட் ஜீரோ ஆடட் சுகர் கொக்கோகோலாவும் வச்சுருக்கோம். அந்தந்த பிளேஸ் எது வேணுமோ அதை அவங்க கன்சியூம் பண்ணிக்கிறது, அதனால் நாங்கள் வந்து அதில் தலையிட போகிறதில்ல அப்படின்னு அழகாக சொல்லி மழுப்பி விட்டுட்டாங்கன்றது தான் உண்மை. அண்ட் மோரோவர், ஒரு காலத்தில் வந்து இது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து வாஸ் அ பிராண்ட் அம்பாசடர் ஃபார் கொக்கோகோலா. எப்படி நம்ம விஜய் வந்து கொக்கோகோலா ஆட் எடுத்திருப்பாங்க, முன்னாடி எடுத்துருப்பாக்கும் ஏ தோழா குடி கொக்கோகோலா அப்படின்னு டான்ஸ்லாம் ஆடி ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கத்தி படத்தில் கொக்கோகோலா வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகுது, அது மூலமாக வெளிநாட்டு கம்பெனி வந்து நம்ம ஊர் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொக்கோகோலான்ற ஒரு பெவரேஜை ரெடி பண்ணி கொடுக்குறேன், அது உடம்புக்கு நல்லதும் இல்லை, தண்ணியும் வேஸ்ட் ஆகுது, உடம்பும் கெட்டு போகுது, பெரிய பெரிய ஊழல் இதில் இருக்குது, எத்தனை பேரோட உடம்பு கெட்டு போகுதுன்றது எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு அவேர்னஸ் வருது. அவேர்னஸ்ன்றது, ஆமாம் இது தப்பு தான், இந்த மாதிரி குளிர்பானங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராடக்டாக இருக்கட்டும் இது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, அதை மாற்றிக்கிறதுக்கு ஒவ்வொரு செலிபிரிட்டியுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சிவகார்த்திகேயன் இருக்கார்ல, ஆக்டர் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாக சொன்னார், என்னோட குழந்தைக்கு நான் எந்த ஒரு இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வாங்கி தர மாட்டேன், சாப்பிடவும் என்கரேஜ் பண்ண மாட்டேன், அண்ட் மோரோவர் எந்த ஒரு ஆடுக்குமே நான் வந்து நடிக்க மாட்டேன், இந்த மாதிரியான ஆட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபுட் ப்ராடக்டாக இருக்கட்டும் பெவரேஜஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆடுக்கெலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றது ரொம்ப சொன்னார். இந்த வேலைக்காரன் படத்துக்கு அப்புறம் இதை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்காரன் படத்தில் ரொம்ப ஆழமாக இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கும். எப்படி இந்த லாஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பேஸ்ட் ஆன் நெஸ்லே ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற 70% ஆஃப் ப்ராடக்ட் எதுவுமே வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு இதில் ஃபினான்ஷியல் டைம்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட் எதுவுமே வந்து நல்லது கிடையாது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டதாக நான் போட்டிருக்கேன். எப்படி வந்து எப்படி இப்போது நம்ம கடையில் கிடைக்கிற நிறைய பொருட்கள் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லைன்னு நமக்கு தெரிஞ்சுமே நம்ம எடுத்துக்கிறதுக்கான அடிப்படை காரணங்கள் வேறு இருக்குது. அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் இருக்க அந்த ஈகர்னஸாக இருக்கட்டும், எல்லாமே அது வந்து இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸாக இருக்கட்டும் செலிபிரிட்டியாக இருக்கட்டும் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பண்ண ஆட் வந்து நல்லதாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இது பேஸ்ட் ஆன் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ பண்ணது இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் நல்லா பகுத்து பிரித்து கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், மக்களுக்கு வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுதான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சது. இந்த கொக்கோகோலா உருவாக்குற அந்த கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை, அதை குடிக்கிறதுனால உடம்புக்கு கெடுதல்ன்றது முக்கியமாக இந்த ஒரு பக்கம் வச்சாலும், அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மேலே ஆல்ரெடி பொல்யூஷன் கேஸுமே இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அவங்க மேலே ஒரு கேஸுமே இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி உங்களை நீங்கள் அதிகமான பிளாஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க, ஐ மீன் தயாரிச்சுட்டு இருக்கீங்க டியூ டு மேனுஃபேக்சர் ஆஃப் கோகோகோலா, அதனால் இதை குறைக்கிறதுக்கும் ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேலே நிறைய கேசஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு, நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த பிளாஸ்டிக்ஸ் நம்பர் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக, அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் அதுக்கான தீர்வு எங்களுக்கு வந்து கொண்டு வரலைங்க, பார்த்துருப்போம் எப்போவுமே அந்த 6 லிட்டர் பாட்டிலாக இருக்கட்டும் 2 லிட்டர் பாட்டிலாக இருக்கட்டும் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, அந்த பிளாஸ்டிக்ஸ் வர அதை ரீயூஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு பண்றதுன்னு தெரியாது. அதோட அந்த வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, வேஸ்ட் நாடு முழுக்க உலகம் முழுக்க ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு. அண்டு இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஞ்சம் ஃபெமிலியரான விஷயம் தான் நினைக்கிறேன். ஒரு 6 லிட்டருக்கு வாங்குறேன்னு வச்சிங்களேன், 6 லிட்டர் கொக்கோகோலா ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை எனி பெவரேஜஸ் ரெடி பண்ணுறதுக்கோ அதோட மேனுஃபேக்சர் சார்ஜ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 ரூபா தான் மேக்ஸிமம் இருக்கும். 6 லிட்டர் பாட்டில் வந்தால் கூட 1 ரூபா இல்லை 2 ரூபா தான் இருக்கும். ஆனால் நமக்கு கையில் வாங்குறப்போ அதோட ரேட் என்னவா வருதுன்றது எல்லாருக்குமே தெரியும், 35 ரூபா 40 ரூபா அந்தமாதிரி சொல்லுவாங்க எனி பெவரேஜஸ். ஓகே, எந்த பெவரேஜஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்குமே காஸ்ட் இவ்வளோ தான், மேனுஃபேக்சர் காஸ்ட் இவ்வளோ தான் அந்த லிக்விட் ரெடி பண்ணுறது. ஆனால் அதுக்கு போடுற அந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் அந்த மேலே லேபிளாக இருக்கட்டும் இதை விட மேஜராக, அதாவது ஒரு 40 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, முக்கியமாக செலிபிரிட்டிஸ் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் சார்ஜ் போகுது. நம்ம கொடுக்குற காசு எல்லாமே நம்ம குடிக்க போகிற அந்த கொக்கோகோலாக்கு தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பிரித்து அவங்க யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சுய லாபத்துக்காக தான் பார்க்குறாங்களே தவிர என்றைக்குமே அவங்க வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கணும், மக்கள்கிட்ட அதுமாரி கொடுத்தாலே அதிகமாகவே வித்துட்டு போயிடலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் அதை அவங்க பண்ணாமல் போயிட்டுருக்காங்கன்றது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இந்த மாதிரி வெறும் கொக்கோகோலா மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம கன்சியூம் பண்ணுற எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே உடம்புக்கு கெடுதல் தான். ஸோ ஃபைனலி வீடியோ முடிச்சிடலாம் ரொம்ப ப்ரிசைஸான ஒரு விஷயம் தான் இது, நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் அந்த வீடியோட ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அது என்ன கேள்வின்னு நான் சொல்கிறேன். ரொனால்டோ என்ன பண்ணார், இந்த கொக்கோகோலா பாட்டில் எடுத்து அப்படி வச்சுட்டு தண்ணி குடிங்க அப்படின்னு எல்லாருக்கும் தன்னோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஒரு பப்ளிசைஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரொனால்டோ வந்து இந்தியாவுக்குள்ளே வரார், இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரார்ன்னு வச்சுங்களேன், அவர் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து ஏற கட்டினா நல்லாயிருக்கும், எதை வந்து கன்சியூம் பண்ணுங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இட் கேன் பி ஏ ப்ராடக்ட்னு இல்லை, எதுவாக வேணால் வச்சிங்களேன், ஒரு அரசியல் தலைவராக வச்சிங்க இல்லை அரசியல் கட்சியாக வச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுங்க, இந்நேரத்துக்கு போட்டுட்டு இந்நேரத்துக்கு வைங்கடா அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு
உங்களோட கமெண்ட் என்ன இருக்கு, உங்களோட கருத்து என்ன இருக்கு அப்படின்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த 54C பஸ் மாதிரி காலியாவே கிடக்குதுங்க, சும்மாவே கிடக்குது. இதாவது கமெண்ட்ல போட்டுருங்க. அதனாலதான் இந்த ஒரு கேள்வி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்து விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்டை வந்து கீழே போடுங்க. யாரை ஏறகட்ட வேண்டும், யாரை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். கேன் பி எ ப்ராடக்டாக இருக்கலாம், அரசியல் கட்சியாக இருக்கலாம், நடிகர்கள் நடிகைகளாக இருக்கலாம், இல்லை படமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம்னு வச்சுங்க. இதை தூக்கி போட்டு இதை கொண்டு வந்தால் எது நல்லாயிருக்கும் அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் எது வருதோ, இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சூப்பரான ஒரு ஆன்சர் கொடுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அவங்களோட பேர், அவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு என்னால் அதுதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த கிவ் அவே அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லுங்கள், என்ன பதில் வருது அப்படின்றத நானுமே வெயிட் பண்ணுறேன், எப்படி பதில் கொடுக்குறீங்க அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் த ரேடியோ பிக்சர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ராஜ்மோகன். டேக் கேர், பாய் பாய்.